27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கறாங்களே, மூயி விட்டு ஓட்டிட்டில. ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல. வருஷத்துக்கு 99 ரூபாய் தான். ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப்ல வந்து கண்டென்ட் திறந்தாலே வந்து நம்ம வந்து நிறைய வீடியோகள் வந்து ஒன்று வந்து பிளாக் ஷீப்போட வீடியோவாக இருக்கும், இல்லாத சில சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து அப்படி வந்து யூடியூப்ல டாப்பாக இருக்கிற பிளாக் ஷீப் வந்து அவங்களோட மொத்த குரூவி வந்து ஒரு படத்தை இறக்கிருக்காங்கன்னா அந்த படம் தான் வந்து பாபா பிளாக் ஷீப். ஸோ அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்கான்னு பார்த்தா வந்து ராஜ்மோகன் ஆறுமுகம் அவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து இன்னைக்கு ரீல்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்க போறோம். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, இந்தியா இஸ் மை கண்ட்ரி. All Indians are, all Indians are my brothers and sisters. ஸோ வந்து ஒரு படத்தில் வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாலே வந்து எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ பிளாக் ஷீப் டீமில் வந்து ஒரு 10 பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப யோசிக்கணும். இந்த கட்டத்தில் வந்து 10 பேர் வந்து அட் அ டைமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பிளாக் ஷீப் டீமில் வந்து. ஸோ வந்து படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படம் பூர்த்தி செஞ்சாலும் கேட்குறப்ப வந்து சொல்லப்போனால் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸ்கூல்னு சொன்னதும் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது எக்ஸாம், ஃபர்ஸ்ட் லவ், ஃப்ரெண்ட்ஷிப், பசங்களுடைய சண்டை, பிடி பீரியட், எக்ஸாம் ரிசல்ட்ஸ். இது எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட் பெஞ்ச் யாருக்குன்னு மோதி பாத்துருவோமா? பார்த்துருவோம். பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னடா இவன் பிளாக் ஷீப் டீம்ல இருந்து வந்திருக்காங்க, யூடியூப் சேனல்ல வந்திருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறான்னு பார்க்குறப்ப வந்து என்னதான் வந்து சின்ன ஸ்ட்ரீம்ல இருந்து அவங்க பெரிய ஸ்ட்ரீமுக்கு வராங்க, அவங்க வந்து படம் பண்றாங்க, அதை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஆப்வியஸ்லி. பட் வந்து அது கண்டென்ட் நல்லா இருந்தா மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். அது என்ன சொல்றது, அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். யார் கம்மியா மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு லாஸ்ட் பெஞ்ச். இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் லாஸ்ட் பெஞ்ச். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாருப்பா? ஜானி சின்ஸ் சார். அதில் வந்து அத்தனை பேர் இருக்கிறாங்களே. ஸோ வந்து என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது, ஏதோ போகிற மாதிரி இருக்கும். மேபி வந்து அது வந்து ஒரு 2K கிட்டுக்கான ஒரு படமாக இருக்கனால வந்து ஐ மீன் அந்த கிட்ஸுக்கும் இப்போ ஸ்கூல் முடிச்சவங்களுக்கும் அந்த புரியுமான்னு கேட்குறப்ப வந்து ஒரு படம்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் இதை மட்டுமே வந்து புரிய வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு படம் வந்து எல்லாத்துக்குமே அது என்டர்டெயின் பண்ணணும், அப்போ தான் அந்த படத்தோட வெற்றி வந்து இருக்குது. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்க்குறப்ப வந்து இந்த படம் வந்து எந்த விஷயத்தையும் வந்து பூர்த்தி செய்யலை. இவனுங்க குரூப் பேர்லாம் பாருங்களேன், பார்த்தாலே பரவசம், படித்தவுடன் பகிரவும். என்னத்தை படிச்சீங்க, என்னத்தை பகிர்ந்தீங்க? ஒண்ணுமே இல்ல ஒரு கதையை வந்து என்ன சொல்றது இந்த யூடியூப் கண்டென்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ இருந்துச்சு வச்சுங்களேன் அதுல ஒரு எட்டு நிமிஷம் வந்து ஒரு மாதிரி ரசிகத்தனமா ரசிக்கிற மாதிரி பண்ணி கடைசி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் என்ன அந்த மொத்த கண்டென்ட்டும் இது பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த படம் ரசிக்கிற மாதிரி இருந்துக்கிறப்ப வந்து ரசிக்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை, ஓக
ஸ்கூல் விட்டதும் என் சைக்கிள் ஸ்ட்ரீட்டோம் பார்த்துட்ட பார்த்துட்ட மனசுக்குள்ள சேர்த்துட்ட சேர்த்துட்ட இதயத்துல இருந்தாலும் வந்து யூடியூப்ல இருந்து வந்து 10 பேர் இன்ட்ரோ பண்றப்ப அந்த 10 பேருக்கான நடிப்பு தன்மை சினிமாக்குள்ள என்டர் ஆகிறப்ப வந்து கண்டிப்பா அவங்களோட கேரக்டர் வந்து பேசப்பட்டதான் வந்து சினிமாவில் வந்து சஸ்டெயினும் சர்வேலும் லாங் லாஸ்டா இருக்க முடியும். ஸோ அந்த வரிசையில வந்து இதில் நடிச்சவங்க வந்து அவங்களோட பெஸ்ட கொடுத்துக்கான்னு கேட்கிறப்ப வந்து பெருசா வந்து எதுவுமே ஒட்டுவில்லை. பிகாஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா வந்து காட்டுற அந்த கேங்களுக்கு 10 பேர் முக்கியமாக வந்து ஆசரா இருக்கட்டும் நிறைய இந்திர பிரசாதா இருக்கட்டும் அதை தவிர்த்து மற்ற குரூ மெம்பர்ஸ் வந்து இவங்க யாருக்குமே வந்து ஸ்கூல் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட்டே ஆகலை. அட் சேம் டைம் வந்து அதில் காட்டுற விஷயமும் அதில் நடக்கிற விஷயமும் பெருசாக வந்து கனெக்டிவ் ஆகலை. படம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஏதோ லாஸ்ட் பெஞ்சுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா உங்க பசங்களால ஸ்கூல் மானமே போயிடுச்சுங்க. முதல்ல யார் அடிச்சது? அவங்க 10 பேரை உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ கதையா என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்குறப்ப வந்து கதையா ஒன்றுமே இல்லைங்க. என்ன சொன்னேன் இது இப்படிலாம் நடக்குது இதெல்லாம் விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கதன் மூலம் ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு கருத்துன்னு வச்சிருக்காங்க, அந்த கருத்துக்காக அந்த கதையை வந்து அப்படியே டெவலப் பண்ணி வந்து படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஆக்டிங் வைஸும் வந்து இவங்க நல்லா பண்ணலை நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து படத்தில் கதன் வந்து அந்த கதைக்கு வந்து அவங்க வந்து
பொட்டன்ஷியலை ஹோல்ட் பண்ணி ஆக்ட் பண்ண முடியும். ஸோ வந்து கதையே விஷயமா பெருசாக இல்லாதப்ப அவங்களோட நடிப்பு அந்த கதைக்கு போதுமான அளவு தான் இருந்துச்சு. ஸோ படத்தில் எல்லாருமே வந்து தன்னோட ஃபஸ்ட்டு படம், அதாவது இன்ட்ரடியூஸ் ஆன அந்த 10 பேருக்குமே வந்து ஃபஸ்ட்டு படம். அம்மு அபிராமி, அதுக்கப்புறம் அபிராமி, விக்னேஷ்காந்த், அதுக்கப்புறம் ராஜ்மோகன், ஒரு 6 முகம். ஸோ இவங்கள தவிர்த்து படத்தில் நினச்ச எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷர்ஸ் தான். கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் நினச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாம். செங்கல் சிமெண்ட் மணலால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு, ஆனால் அதை உருவாக்குன மக்களால் ஒன்று சேர முடியாதா? 3 தலைமுறைக்கு ஒருத்தர் வந்து வம்சத்தையே தூக்கி நிறுத்துவான்னு சொல்லுவாங்க. எங்கள் குடும்பமே இவனை நம்பி தாங்க இருக்குது. படத்தில் வந்து மியூசிக் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். பிகாஸ் வந்து கதை தான் ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் மியூசிக்காக கேட்போம் வந்து கண்டிப்பாக அது அங்கங்கே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ சந்தோஷ் தயானந்தி வந்து சூப்பராகவே வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த படத்தை நீங்கள் வந்து ஒரு 200 ரூபா கொடுத்து தியேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறப்ப கண்டிப்பாக 200 ரூபாயும் வேஸ்ட் தான். அந்த 200 ரூபாய் இந்த படத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தியேட்டருக்கு போகிறதும் வேஸ்ட்டு தான். அங்கே போய் நீங்கள் பார்த்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றது எல்லாமே வேஸ்ட் தான் சொல்ல முடியும். பிகாஸ் வந்து படம் வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கல. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, இனிமேலாச்சும் நம்ம ரெண்டு பேர் கேங்கும் ஒத்துமையாக இருப்போமா? பாரிஸ், சன்னி லியோனி ஹவுஸ், திண்டுக்கல் லியோனி வராரா? $27 ஏதாவது கிடைக்குமா? ஆ கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி, 1 வருஷத்துக்கு 99 ரூபா தான். ஸோ கணக்கு போட்டால் 1 நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நம்ம பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் 1 நாளைக்கு 27 பைசானா 1 வருஷத்துக்கு 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.